நண்பர்களே, வெல்கம் பேக் டு ரித்திஷ்னாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுனா என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டிசிசி இல்லாமல் இருக்கிறது ஹெல்த்திப்பா அப்படிங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஓகேவா? ஏன்னா வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனா வந்து ஆக்சுவலி வந்து ரெண்டு இதை கிளாஸிஃபை பண்ணல, ஓகேவா? அது வந்து இன்னும் இது இருக்குது. நாம இன்னைக்கு வந்து பேச போகிற ரெண்டே ரெண்டு டாபிக் பற்றி தான், ஹெல்த்தியாக இருக்கணும், பர்சன் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா ஆக்சுவலி மூணு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மென்டலி ஹெல்த்தி, ஃபிசிக்கலி ஹெல்த்தி, சோஷியலி ஹெல்த்தி, ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தி. ஆக்சுவலால் ஸோ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மென்டலி ஹெல்த்தி, ஃபிசிக்கலி ஹெல்த்தி இதை ரெண்டை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா மற்ற ரெண்டை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம வந்து இது ரெண்டை பற்றி நம்ம வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து என்னென்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம டிசிஸ் இல்லாமல் இருந்தால் ஹெல்த்திப்பாக நினைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தால் ஹெல்த்திங்கிறாங்கன்னா அப்படி கிடையாது, ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்தியாக இருந்தானா அவன் வந்து ஒரு நல்ல வழியில் போகிறது தான் ஹெல்த்தியாக இருக்கிறது, ஓகேவா? ஸோ வந்து ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்குன்னா என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு அதாச்சும் வந்து ஒரு டயட், ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும். அதாச்சும் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த அமௌண்ட்டில் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒரு அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். இது வந்து அந்த டயட் சார்ட்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து யார்கிட்டயாச்சும் உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்ணும்னு சொல்லி, அவங்களே சொல்லுவாங்க, ஓகே? ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு இது இருக்குது. இந்த காலத்தில் டயட்னு என்ன நினைக்கிறோம்னா வந்து சாப்பிடாம ஒரு நாள் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி டீன்ஸில் இருக்காங்களே இவங்கெல்லாம் இந்த டைமில் வந்து நிறைய டயட்லாம் போகிறாங்க, ஓகே? அது அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா சாப்பிட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோவே சாப்பிட்டு, ஆனால் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் நல்லா தீனி பண்ணாத மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து யூஸ் கிடையாது, ஓகேவா? நல்லா தின தின்படுத்த தூங்குறதெல்லாம் நமக்கு இது இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கணும். எக்ஸசைஸ்னால் பிடிச்சி புஷ்அப்ஸ், பிளாங்க்ஸ் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருந்து கீழே போய் விளையாடுறது, இந்த மாதிரி வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, பெரியவங்க வாக்கிங் போகலாம், இந்த மாதிரி பண்ணையில் நமக்கு வந்து நம்ம பாடி வந்து அது வந்து தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கும், டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மசில்ஸில் ஒர்க் ஆகும் போது. ஏன்னா நம்ம வந்து பாடி இருக்குல்ல, நம்ம வந்து ஸ்டொமக்கெல்லாம் வந்து ஒரு மசில் தானே, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மசிலில் ஒர்க் பண்ணும் போது தானே அந்த ஸ்டொமக் வந்து இன்னும் இதாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இது ரெண்டு பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து தண்ணி குடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறீங்கன்னா தண்ணி எல்லாமே க்ளீன் பண்ண முடியாதுல்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ரூம் அழுக்க இருக்க ரூமை க்ளீன் பண்ணுறீங்கன்னா தண்ணி எல்லாமே பண்ண முடியாது, கம்மியான தண்ணி வச்சு பண்ண முடியாது. அப்போ ரூம் சுத்தமாக இருக்குமா? இல்லை இல்லை. அதே மாதிரி தான் நம்ம பாடி, நம்ம பாடிக்குள்ள நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள நிறைய வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து வெளியில் மட்டும் குளிச்சுட்டு இது பண்ணுறது பத்தது. வெளியிலையும் நம்ம நல்லா குளிச்சுட்டு ஹைஜீனாக இருக்கணும், ஓகேவா? ஆனால் உள்ளுக்குள்ளேயே நம்ம ஹைஜீனாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து இப்போ சம்மரில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும். சின்ன பசங்க ஏதாச்சும் வந்து 10 இயர்ஸ் கீழெல்லாம் வந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர் போதும், அதுக்கு மேலே இருக்கிறவங்கள 3 லிட்டர் ஆச்சு குடிக்கணும், ஓகே? மினிமம் 2.5 லிட்டர், மேக்ஸிமம் 3 லிட்டர்ஸ், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது, ஓகே? ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ குடித்தாதான் வந்து உங்கள் பாடி வந்து அது வந்து இது பண்ணிக்கும். ஏன் அது வெயில் காலத்துல வந்து நிறைய தண்ணி குடிக்கணும்னா டீஹைட்ரேஷன் ஆகும், ஓகேவா? அது எஸ்பெஷலி வெளில போய் வேலை செய்கிறவங்க எல்லாருமே டீஹைட்ரேஷன் ஆகுறது ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு வந்து ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம தண்ணியை பேலன்ஸ் பண்ணுவோம். விண்டர் சீசனில் நம்ம அவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தூக்கம். இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்களே இந்த என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க், நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே? இப்போ ஃப்யூச்சருக்காக நிறைய பேர் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ண இல்லை அவங்க வந்து தூக்கத்தையே வந்து மிஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லா அடல்ட்ஸில் இருக்காங்களா, இப்போ வந்து டீன்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு 6 to 7 hours மட்டும்தான் தூங்குறீங்க. 6 hours கீழே தான் மோஸ்ட்லி அடல்ட்ஸில் தூங்குறாங்க. இப்படி தூங்கக்கூடாது. நம்ம வந்து வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து 8 hours அட்லீஸ்ட் தூங்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து 8 hours முடியலைன்னா 7 hours அட்லீஸ்ட் நீங்கள் தூங்கணும். மினிமமே 7 hours தான், அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பாடி வந்து அது ரிப்பேர் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம மூளை வந்து எது கமெண்ட் கொடுக்கும், இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய கமெண்ட் கொடுக்கும். நம்ம இப்போ வந்து படுத்து தூங்கும் போது எதுக்கும் எந்த வேலையும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம மூளைக்கு நம்ம பாடிக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் தரும், ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ரிப்பேரிங்க்கு நம்ம தரும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 7 to 8 hours நீங்கள் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தூங்கணும், ஓகே? ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து போக போகிறது வந்து என்னென்னா வந்து மென்டலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் இப்போ வந்து அவனை கேட்பீங்க, நான் வந்து ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கேன், இப்போ நான் ஏன் மென்டலாகவே ஹெல்த்தியாக இருக்கணும், நான் ஏன் அப்படி இருக்கணும்,
சொல்லி நீங்க வந்து நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து மென்டலா ஹெல்த்தியா இருக்கு, பிசிக்கலா ஹெல்த்தியா இருக்கிறது நம்ம பாடிக்குள்ளதான். ஓகேவா? மென்டல்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பிசிக்கல்னா நம்ம அதர் பாடி ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகேவா? நீங்க மென்டலா வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நீங்க செஞ்சிருவீங்க. ஏன்னா உங்க மூளை வந்து கமாண்ட் கொடுக்கும் நம்ம பாடி ஆர்கன்ஸ்க்கு, நீங்க வந்து இந்த வேலையை செய்யும் இந்த வேலையை செய்யணும். அப்பப்போ ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க, ஏன்னா ப்ரொக்ராஸ்டினேஷனால. அது வந்து வேற ஒரு இது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம வந்து யோசிப்போம், நம்ம இந்த வேலையை செஞ்சிடணும்னு நினைச்சா மோஸ்ட் ஆஃப் தி நம்ம வந்து அது வந்து ஒரு குறிக்கோளை வச்சு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா செஞ்சிருவோம். ஏன்னா நம்ம மூளை சொல்லும். ஓகேவா? இன்னைக்கு வந்து நீங்க தூங்கணும்னு நினைச்சா தூங்கிருவீங்க. நான் சாப்பிடுறேன், எனக்கு பசிக்குதுன்னு நினைச்சா உங்களுக்கு தானாவே பசி எடுக்கும். ஏன்னா உங்க மூளை தான் கமாண்ட் கொடுக்குது. ஓகேவா? நீங்க வந்து ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் நம்ம மூளை கொடுக்குற கமாண்ட் மூலியமா தான் வந்து நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யறோம். மூளை வந்து கமாண்ட் தரலனா நமக்கு வந்து அது வராது. ஓகேவா? நம்ம ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மூளையில ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா எந்த வேலையும் வந்து செய்ய முடியாது கரெக்டா. ஏன்னா நம்ம மூளை தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் இது பண்ணதாதான். நம்ம மூளையை வந்து எப்பவுமே வந்து மூளையில அடிபடாம பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கை கால் அடிபட்டா கூட நம்ம உயிர் பழைச்சிக்கலாம். மூளையில அடிபட்டுச்சுன்னா அவனால வந்து உயிர் பழைக்கிறது கஷ்டம்தாங்க. ஏன்னா மூளை தான் வந்து எல்லா ஆர்கன்ஸும் இது பண்ணது. நம்ம ஹார்ட் பீட் ஆகுறதுல இருந்து நம்ம மூச்சு விடுறோம்ல, இது எல்லாமே நம்ம வந்து மூளை தான் வந்து இது கண்ட்ரோல் பண்ணது. ஸோ நாம வந்து மூளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வலுவாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இது பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்க வந்து மூளை வந்து எவ்வளோ இது பண்றதுன்னா நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்கேஜ் பண்ணலாம். சின்ன பசங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல என்கேஜ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அதை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே மறந்து நீங்க வந்து ஹாபீஸ்ல என்கேஜ் ஆயிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணே இல்லை, நீங்க வந்து உங்க மூளை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓவர் திங்கிங்ல இருந்து நம்ம வந்து வெளியில வரும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன பசங்களாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, துரு துருன்னே இருப்பாங்க. ஏன்னா உங்க மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அவங்க வந்து விளையாடுறதுலயே வந்து கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஓவர் திங்க் பண்ணாம அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கான காரணமே இது ஒரு காரணம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும். நம்ம வந்து திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி வந்து ஒரு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பா வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து திடீர்னு சோகமாகும் போது நம்ம மூளை வந்து ரொம்ப அதை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. இது நீங்க மெடிடேஷன் பண்ணல, ரேஷனல் திங்கிங்னு இன்னொன்று இருக்கு. ரேஷனல் திங்கிங்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிறத முன்கூட்டியே நீங்க வந்து மூளைக்கு வந்து அதை வந்து செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு மூலியமாவே வந்து மூளை வந்து இது பண்ண ஆரம்பிச்சுக்கும், அது தன்னதானே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம்னா ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில வந்து சீக்கிரமே செக்ரிகேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பாடி ஆர்கன்ஸ்க்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். ஸோ அதனால ரேஷனல் திங்கிங்ல இந்த மாதிரி பண்ணே இல்லை, உங்களுக்கு வந்து அது பழக்கமாயிரும். ஸோ வந்து இந்த இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானா அந்த ஹார்மோன்ஸ்ல காம் டவுன் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து மென்டலாவும் நீங்க வந்து ஸ்டெபிளா இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு டவுட் வரும், நான் ஓகே நான் மென்டலா ஸ்டெபிளா இருக்கு, நான் ஏன் பிசிக்கலாவும் வந்து நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு நீங்க கேட்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் வருது படிக்கிறீங்க. நீங்க படிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் நாளுக்கு முன்னத்தனால உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம தோணும், உங்களால போய் அந்த எக்ஸாம் எழுத முடியுமா? நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க, ஆனா உங்க ஹெல்த்தை நீங்க கேர் பண்ணா, பிசிக்கல் ஹெல்த்தை நீங்க கேர் பண்ணாததுனால நீங்க வந்து நீங்க படிச்சது எல்லாமே வந்து உங்களால அதை எழுத முடியாது. ஸோ அது யூஸே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வந்து பிசிக்கலா ஹெல்த்தியா இருக்கிறதும் மென்டலா ஹெல்த்தியா இருக்கிறதும் நம்ம ரெண்டு கண்ணும் போல, ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா பாத்துக்கிட்டா மட்டுமே தான் நம்ம வந்து வந்து நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இருந்தால் நம்ம டிக்ரீஸ் ஆகும் நம்ம லைஃப் ஸ்பேன். நம்ம வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் முன்னேறி வந்தாலுமே நம்ம லைஃப் ஸ்பேன் டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு அது யூஸ்லெஸ். ஓகேவா? நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கலாகவே ஹெல்த்தியாக இருக்க பாருங்க, மென்டலாகவே ஹெல்த்தியாக இருக்க பாருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஏன்னா இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 100 வந்ததே வந்து எனக்கு வந்து ஒரு அதிசயமாக இருக்குது, என் மூஞ்சிக்கு 100 வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போகும். இது வந்து பெரியவங்களுக்குன்னு இல்லை, சின்னவங்களுக்கும் இல்லை, எல்லாருமே தெரிகிற விஷயம் தான். இது வந்து உங்களால் முடிஞ்சிருக்கி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.